நீ எனக்கு மட்டும்தான் வேணும்னு யோசிச்சதுக்கு ஐம் சாரி. நீ என் கூடவே இருக்கணும், என்கிட்ட மட்டுமே பேசணும்னு நினச்சதுக்கு ஐம் சாரி. சாரி உன்னை அதிகமாக கேர் பண்ணதுக்கு, உனக்கு நான் வெறும் விளையாட்டு பொருளாக இருந்ததுக்கு ஐம் சாரி. மெசேஜ் பண்ணி கால் பண்ணி தொல்லை பண்ணதுக்கு ஐம் சாரி. Morning, sir. Hey, Sid. Good morning. So, how's it going? Well, it's going really fatigued, yeah. I mean, you know, you have to be a little more creative. Then only you can capture the audience. So I'm just brainstorming now. Yeah. So this one, by the way, number freelance content writing ad, we submitted something, right? Oh, ama sir. Reply vanducha. Nariya replies vandirukku. Many projects came actually. Would you like to read it, sir? No, I'm just busy. Can you read it out for me? Yeah, sure. Thank you. So, trouble in paradise, the place have lost, sorry. Wait. What was the topic before? Sorry. Interesting. Can you read that sorry for me? ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, பெரிய பெரிய கட்டடம், ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு 30-40 பஸ்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ இவங்க சித்து தியா, இவங்கள பற்றி சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ்னு படித்த இவங்களுக்கு காலேஜ் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். அவள் பயோடெக், இவன் மெக்கானிக்கல். ஃபைனலி நான், என் பேர் விக்ரம், இது என்னோடய உயிர் சில் சக். நம்ம சித்துவுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு இந்த காலேஜில் தியா விட்டால் வேறு யாரையுமே தெரியாது, கிளாஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. அவன் இந்த காலேஜில் இருக்கிறதுக்கு ரீசனே தியா தான் சொல்லலாம். இந்த கியூபிட் இருக்கே, இதுக்கு வேறு வேலையே இல்லை. யாராவது வாழ்க்கையில் அம்பு விட்டு போகிறதே இதுக்கு வேலையாக போச்சு. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவுட் பவுண்டட் லவ் ஸ்டோரியில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறது இவங்களுக்குள்ளே நடக்கிற காதல், நட்பு, துரோகம், கொஞ்சம் மொக்க நிறைய சாரி. பார்க்கலாமா? ஹலோ. டேய், வண்டி எங்கடா எடுத்து போனீங்க? எனக்கு இப்போ தேவைடா. இப்போ எங்கடா இருக்கீங்க? தர முடியாதுன்னா அப்படின்னா எதுக்குடா எடுத்து போனீங்க? உன் ஆளை கூட்டு போகிறதுக்கு என் வண்டி தான் கிடச்சிதாடா. என் வீட்டு போகணும்மா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இவனா இவன் நம்ம கிளாஸ்மேட் ஆச்சு. பட் லிஃப்ட் கேட்கலாமா? வேண்டாம். எதுக்கு? வேண்டாம். ப்ரோ ப்ரோ நான் ட்ராப் பண்ணிட்டா? ட்ராப்பா? வா போடா. ப்ரோ அப்படியே இந்த பேக் மட்டும். பார்த்துக்கலாம் ப்ரோ. எங்க ப்ரோ? ஒரு வழியா. டிரைவ் செம்மையா ஆடுறீங்க ப்ரோ. ப்ரோ ஹாய். நீயா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நீ? ஏதோ இருக்கேன் ப்ரோ. அப்புறம் நீங்க விளையாடலையா? இல்லடா. ஏன்? சும்மா செம்ம ப்ரோ. நேற்று ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்டா. ஆ இல்லை என்ன ப்ரோ இருக்கு, பார்த்துக்கலாம். நேற்று நீ இல்லைன்னா நான் போயிருக்க முடியாது. ஓ, அது நேற்று என் வண்டியை எடுத்து போயிட்டாங்க. ஓ, அங்கே பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காங்களே, அவன் தான் வண்டி எடுத்து போனான். தேங்க்ஸ்டா, நேற்று நீ இல்லைன்னா போயிருக்க முடியாது. போயிட்டீங்களா? அதுதான் சித்து. ம், சரி சரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா ப்ரோ? ஆமாடா. ஆ, டேய் ஜில் ஜான் ஜக் வாங்கடா. என்ன பேரே காமெடியா இருக்கு. 220 ரன்ஸ் நாட் அவுட். என்ன தலை வர சொல்லிருந்தீங்க? ஹாய். லூசா இருப்பானோ ப்ரோ? ஹாய் சித்து. அட கைய தாங்க. சாரி. நீங்களா எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ? நாங்களா ஃபர்ஸ்ட் இயர் மெக்கு. ஃபர்ஸ்ட் இயர் மெக்கா? நானும் அதே டிபார்ட்மெண்ட். என்ன போட்டுடலாமா? ஆடா அதை கீழே போடுங்க முதல்ல. அப்புறம் ப்ரோ வாழ்க்கைலாம் எப்படி போகுது? போகுது, எங்கள் வாழ்க்கைலாம் இல்லாமல் போகுது, உன் வாழ்க்கை தான் தப்பாக போயிட்டேன் ப்ரோ. இப்போது நடக்க போகிறது என் காலேஜ்லேயே நடந்த ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். சித்து தியாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். இது என்னோடய காதலுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நடந்தது என்னென்னா உங்களுக்கே போக போக புரியும். ஏ வாடா 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 ப்ளூ லைன் ஓடுதுடா, டே டி டி வாடா வாடா டி டி. நாடா பப்ஜியா? ஆமாடா. டே டே ஓடுற 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 ஆளே காணோம். யார் வெளில போயிருக்க மச்சான்? டே டே ஓடுற 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 போய்ட்டாடா. டே ரிவைவ் பண்ணுங்கடா யாராவது, டர்ன் ஆன் வாய்ஸ் சாட். டே டே ஓடுற ஓடுற நான் கிளம்பறேன். பைடா. டே போடுற அவன. நான் ஜிம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. தோ வராம பார்க்க இருக்கேன். எதில் வைக்கலாம்? ஆ ஓகே ம் ம் ஓகே ம் ஆயோ பத்தி போச்சு. ஓ பண்ணிட்டு இருக்கான் அவன், பார்ப்போம். டேய் என்னடா பேட்டரி டவுனா? இல்லடா விழுந்துட்டான்டா. விழுந்துட்டியா? எங்க எங்க காமி? டேய் டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, விட்ற விட்ற அதெல்லாம் இல்ல ஒண்ணு இல்ல. மனசுல தான் பேட்டரி. எங்க காணோம்? ஒரு பொண்ணு பார்த்தேன்டா, வளையல அப்படியே விழுந்துட்டேன். சரி சரி நீ விழுந்துறவா. ஏன் தலை விளையரமா இருக்கு? ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இருந்தாலும் நெத்தி அப்படி பண்ணிடக்கூடாது. டே என்னதான் இருந்தாலும் யாசிகா மாதிரி கும்மன் இருக்குமா? டே நீ போடா. டே யாசிகாலாம் இந்த காலம்டா, எங்கள் மும்தாஜ்லாம் அப்போவே கும்மன் இருந்தாங்க. அதை விடுங்க, நம்ம காலேஜ் நடக்கிற கூத்த பாருங்க. நம்ம காலேஜ்லயா? அப்படி என்ன நடக்குது? நம்ம விக்ரம் இருக்கான்ல. ஆமா நம்ம விக்ரம், அவன் ஒரு பொண்ணு ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. அவனுக்கு தான் பொண்ணுங்கனாலே ஆகாது. யார் அந்த பொண்ணு? ஆமாடா. ஏய் என்னடா விக்ரம் ரூட் விடுறான்னு சொன்னா இங்க வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. அதுதான்டா எனக்கும் தெரியல. இது தெரியாம அந்த நாய்ப்பல் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு. டேய் லெட்ஸ் பீ தி ஹாஸ்மேன் ஃபார் விக்ரம் அண்ட் தியாடா. ஆமாடா மாரா ஃப்ரெண்ட்ஷிப். என்னாச்சு? What's your problem? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? Friday. அது இல்லடா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஆ இன்னைக்கு நம்ம காலேஜ்ல பிரியாணி. இன்னைக்கு என் பர்த்டேடா. சாரி 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 சாரி. போடா பிசாசு, கையில கடிச்ச செத்து. பாத்து போடா. டே நடத்து 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 வேற. ஒரு நிமிஷம் கண்ண மூடு. எதுக்கு சொல்றேன் இரு. இன்னும் ஒரு அழகான கண்ணு. ஹாப்பி பர்த்டே தியா. சோ கியூட். உனக்கு எப்படி தெரியும்? பேசிக்காவே எனக்கு ஜெனரலாஜி கொஞ்சம் அதிகம். ஓகே கம் லெட்ஸ் டேக் a selfie. ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசினாலே லவ்னு சொல்கிற சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அச்சியா தெரியுது. ஒன்றும் கையில் பிடிக்க முடியலப்பா. ஹலோ சொல்டா. டேய் எங்கடா இருக்கீங்க? இங்கே பக்கத்தில் தான். சொல்லு. அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வாங்கடா சீக்கிரமா. சரி எங்கே வரணும்? இது இங்கே கேன்டீன்கிட்ட வாங்கடா. ஆ ஒரு 5 minutes வந்துடும்டா. டேய் நேற்று பிக் பாஸ் பார்த்தியாடா? வேற லெவலில் இருந்துச்சுடா. ஆமாடா நானும் பார்த்தேன். ஏதோ வரலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம். டேய் ஹைடா ஹைடாடா. என்ன வர சொல்லியிருந்த? ஆமாடா நம்ம தலை இருக்காப்ல. ஆமாம். எப்படியாவது அந்த தியாவோட சேர்த்து வச்சிடணும்டா. ஏன்? அவனுக்கு என்ன பிரச்சனை? அந்த சித்து பையன் இருக்கான்ல, அவன் எப்போ பார்த்தாலும் பேசுறது பண்றது எதுவும் சரியா பண்ணல. அவன் ஃப்ரெண்டு மாதிரி தாண்டா பழகிறான். ஏய் அவன் மேட்டர்னு முடியலையாடா? டேய் இல்லடா சரியில்லை அவன் பண்றதெல்லாம் ஒன்றும் சரி. இப்போ என்ன பண்றது? பேசாம தலையிட்ட சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். அவன்கிட்ட அப்படி வான் பண்ணியும் திரும்பி பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஆனா தலையிட்ட சொல்லும் போது டவுட் வராத மாதிரி எவிடன்ஸோட சொல்லணும். கைங்கரமாக பிடிச்சி தந்து ஃபோட்டோ கொடுத்துருவோம். இதாக பண்ணி நம்மளை மாவட்டக்கூடாது, நம்ம பேரும் கெடாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ம் சரியா? சரிடா. தலை இங்கே காலையிலேருந்து ஆளையே காணும். அதான்டா. டேய் என்னடா நேற்று படத்துக்கு போனீங்களா? ஆமாண்டா. ஓகே தான். டேய் 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 என்னடா அங்கே பார். டேய் ஆமாடா. டேய் என்னடா நடக்குது? ஐயோ போச்சா. ஐயோ அப்படியே பாரு மெதுவா. பாரு என்ன பண்ணிட்டு இருக்காளு? கீழே குனிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காளு? டேய் இறா. டேய் இறா. டேய் யாரா நீ? பாஸ் பாஸ் நீங்களா? சாரி பாஸ் சாரி பாஸ். ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஓ பஸ் நீங்களா? டேய் யார்? டேய் பஸ் பஸ் நீ ஐயரே வர. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா என்னடா? ஏய் அங்க ஒண்ணு சும்மா அப்படியே பாத்துட்டு இருந்தோம். நீங்க அப்படியே அமைதியா பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா அமைதியா. நீ மாட்டனாங்கடா வாசமா. எவிடன்ஸோட மாட்டிட்டாங்க. அங்க என்னடா பாத்து நீங்க ஒண்ணுமே இல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பாறா. என்ன டீ காணோம்? சித்துவும் தியாவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்குலாம் லவ்வர்ஸாக தெரிஞ்சாங்க. அதனால் ஜில் ஜங் ஜக் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏ நில்லடி டே அந்த கொசுவை பிடிங்கடா. டே பிடிங்கடா அவனை. ப்ரோ நீங்களா ப்ரோ? அவ போயிட்டு இருக்கா ப்ரோ. 2 minutes ப்ரோ வந்துடுறேன். ம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல எங்களோட பேசு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ப்ரோ பேசாமல் சாப்பிட்டது பேசுவோமா? ம் வா வாங்க. ஆனால் 2 லேஸு என்னடா இதுதான் ஸ்நாக்ஸா? இவ்வளோதானா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாடா பேசணும். என்ன டீயா உன் ஃப்ரெண்டா? ப்ரோ ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகணும். ப்ரோ சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ப்ரோ. சின்ன வயசுலேருந்தே தெரியும். எங்கே இந்த முறையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில. ப்ரோ சீரியஸாக தான் ப்ரோ. ஃப்ரெண்டு தான் ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்டு தான். சரி இனிமேல் டியோட பேசுறது தொடர்றது ப்ரோ கில்றது. ப்ரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஃப்ரெண்டு தான் ப்ரோ. இதெல்லாம் இனிமேல் பண்ணவே கூடாது ப்ரோ. அவகிட்ட பேசினா உங்களுக்கு என்ன ப்ரோ? அப்போ இனிமேட்டு இது சரி வராது. இனிமேட்டு வர பின்னெல்லாம் பார்த்துக்கோ ப்ரோ. டே வாங்கடா போலாம் ப்ரோ. ஸ்டாப். எதுக்கு சொல்லிதான் ஆகணும்? சொல்ல முடியாது. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எங்கேருந்து வர? நான் எங்கேருந்து வந்தா உனக்கு என்ன? எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? அது ஏன் நீ தெரிஞ்சுக்கணும்? தலை யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் தலையை பார்க்குற மாதிரில இது வேறையா? ஏய் என்ன மிரட்ற? ஒன்றும் மிரட்டல. ஏய் என்ன சவுண்ட் எகுறது? என்ன பண்ணுவ? அன்னைக்கு அவன் சொன்னதுனால தான் உன்னை விட்டோம், இல்லாட்டி நீ என்ன காலேஜ் விட்டு ஓடி இருப்ப. ஆ ஹலோ, ஆ தியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வர முடியுமா? ஓய் எனக்கு கூப்பிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட்னு சொன்ன? சொல்கிறேன். என்ன நீ அழகாக இருக்க. ஆ ம் தேங்க்யூ. கூச்சியா சே சொல்லு எதுக்கு கூப்பிட்ட? சும்மா தாண்டி. சும்மாண்ணா? சேனோ சேனோ என்ன சொல்கிறது, நமக்குள்ள இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே இப்போது ஒருத்தன் வரான், ஒரு பையன் வரான், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் ஏன் இப்போ கேட்குற? சொல்ல சொல்ல முடியுமா எப்படி? ஐயோ சொல்ல போறியா இல்லையா? நான் கிளாஸ் போகிறேன். ஏய் நில்டி, சொல்லிட்டு போ. நான் கிளாஸ் போகிறேன். யாய் யாய் நில் நெல்லுன்னு சொல்லிருக்கேன். எங்கே என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? இங்கே வா. முடியாது, நான் வரமாட்டேன். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அது இல்லடி. சே சம்திங். நோ அது என்னது? மற்றவங்களாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பேசுகிறாங்க? நம்மளை பற்றி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. கமான், மற்றவங்க என்ன பேசினா உனக்கு என்ன? உனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேர் எப்படின்னு. அப்புறம் என்ன பிரச்சனை? உனக்குலாம் புரியாதுடி, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன். உனக்கு என்ன எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? சரி முதல்ல சொல்ல என்னென்னா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் சடனாக அப்படி பேசுகிறான்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்றாங்கடி, புரியுதா? கொஞ்சமாவது புரியுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, நமக்கு தெரியல நம்ம எப்படின்னு. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்படியே இருக்கணும், உங்க கூடவே இருக்கணும் லைஃப் ஃபுல்லா, இப்படியே. அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஓகே ஃபைன்ல, அவங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன? ஓகே ஃபைன். காலேஜ் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி இவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல இப்படி பேச. அப்ப நம்மளே இங்கே இருப்போம்டி. ஸோ இது சரிப்பட்டு வராது. திருப்பி திருப்பி மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? தியா ஐம் சாரி, லெட்ஸ் எண்ட் ஆ ஃப்ரெண்ட்ஷிப். வாட் ரபிஷ். எனக்கு தெரியும் எத்தனை சாரி சொன்னாலும் பத்தாதுன்னு. சாரியா? பாஸ் 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 நீங்கள் பாருங்க, நல்லா பாருங்க பாஸ், நீங்கள் பாருங்க. அன்னைக்கு சொன்னப்போ நம்பவே இல்லை, இப்போ ஃபோட்டோவோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க பாருங்க என்ன பண்றான்னு பாருங்க. அந்த நாள் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுத்தோம். சோஷியல் மீடியாஸ் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் மீம்ஸ் போட்டோம். ஆனால் அது இப்படி போய் முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சித்துக்கு அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, வீடியோ மெசேஜ். ஹாய் சித்து, நீயும் நானும் 10 years ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் திடீர்னு இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் பண்ணிட்ட. ஏன் இப்படி பண்ண, என்ன ஆச்சு? எதுவுமே தெரில. சரி விடு, மற்றவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னா நீயுமா? நீ ஏன் இப்படி இது பண்ணிட்ட? இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். டு ஐ டிசர்வ் திஸ்? என்னடி பண்ணி வச்சிருக்க? எங்க இருக்க நீ? டேய் லவ் பண்ணி பாருங்கடா. லவ்வா? சரி சொல்லு ஜி. உங்களுக்கும் லவ் டிசீஸ் வந்துருச்சா? அதெல்லாம் இருக்குடா. என்ன தல புதுசா லவ் பத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? அதெல்லாம் பெரிய கதை ஜி. காலேஜ்லயே இருக்கீங்க, இதை பத்திலாம் பேசவே இல்லை. அன்னைக்கு வான் பண்ணும்போதே உங்களை பத்திலாம் நினைச்சிருக்கணும்டா. இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தியா லவ் பண்றேன். நான் லவ் பண்றேன். லவ் பண்றேன்னா கரெக்ட் பண்ணா நான் ஊத்துறேன். என்ன அத விட்டுட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கோச்ச படுத்துறீங்களா? போங்கடா. இவன் என்னடா லூசு தலமா வரணும் தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. அவன் இருக்கேன்டா. ஏய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? விட்றா. ஆமா. ஆமா நீங்க நினைச்சது சரிதான். இவ்வளோ நாளா எங்களுக்குள்ள இருந்த லவ் லவ் மட்டும்தான் போதுமா? அதான்டா நாங்களும் சொன்னோம். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளுமே ஒரு லவ் இருக்கும், எல்லா லவ்க்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், சரியா? அந்த மாதிரி லவ் தான் எங்களுது. புரியல, திருப்பி சொல்லு. ஒரு அப்பா அவன் பொண்ணு மேலே வச்சிருக்க பேர் லவ், ஒரு அம்மா அவன் பையன் மேலே வச்சிருக்க பேர் லவ், ஒரு அண்ணன் அவன் தங்கச்சி மேலே வச்சிருக்க பேர் லவ். அதே மாதிரி லவ் தானே நாங்களும் பண்ணுறோம். அதை லவ்னு சொன்னீங்கன்னா இதையும் லவ்னு சொல்லுங்க. நாங்கள் தப்பே சொல்லியே. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பழகிறத ஒரு வயசு வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத லவ் பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இது தெரியாமல் எச்ச மாதிரி வேலையை பார்த்துட்டீங்கல்ல. இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அம்மா அப்பா எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது எவ்வளோ நிஜமோ அந்த அளவுக்கு நிஜம். அவளை என் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறது. என்னதான் காலம் மாறினாலும் ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசினாலே லவ்ன்றதை மட்டும் மாற்றவே இல்லை. சரி வாடா அவங்கிட்ட போலாம். உனக்கு நல்லதான் நடக்கும் தாண்டா இப்படி பண்ணோம். எல்லாம் நடக்கும் சத்தியமா இருப்பாங்களா? சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. Yours truly, Vikram.